ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரசகுல்லா. ரசகுல்லா செய்ய ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் ஒரு அளவுக்கு சூடானால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு 2 லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சுட்டு கிண்டிட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிடும். மொத்தமாக பால் திரிஞ்சு பால் ஏடு தனியாக தண்ணி தனியாக வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. மொத்தமாக திரிஞ்சிருச்சு. இப்போ பால் ஏடு தனியாக தண்ணி தனியாக அதை பிரித்து எடுக்கணும். அதுக்கு ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த பாலெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி தனியாக பால் தனியாக பிரிச்சுடுங்க. எல்லா பாலையும் அதில் போட்டுட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற மொத்த தண்ணியும் வடியணும். வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து அதை உதிரி உதிரி ஆக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை கையோட ஓரத்தை யூஸ் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியலன்னா இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அப்படி பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம கையால் எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தவுடனே ஒரு ஒரு பாலாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரொம்ப பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணால் போதும். 1 கப் சர்க்கரைக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாகு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கக்குள்ளார அந்த ரசகுல்லா பாலை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மொத்த பாலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். 1-10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஒன் வீக் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.